ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த புடலங்காயை நம்ம கட் பண்ணுற டைம்லேயே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கால் டம்ளர் அளவு கடலை பருப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பருப்பும் பாதி அளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச புடலங்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். காயை நம்ம சேர்த்த உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துடலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், காய் பருப்பு ரெண்டுமே வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு காய் வடிகட்டுற பாத்திரத்தில் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். காயில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டானவுடனே ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிச்சிடலாம். அடுத்ததாக வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது பாதியளவு வதங்கினவுடனே ரெண்டு காஞ்ச மிளகாயை சின்னதாக உடச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கினவுடனே நம்ம வடித்து வச்ச காயையும் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள், உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சிவப்பு மிளகாயத்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா காயோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக 1 கப் தேங்காய் துருவல், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சுவையான கலர்ஃபுல்லான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.